السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم எல்லா புகழுக்குரிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் ஷஹதாக்கள் சாலிஹிங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றெல்லாம் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதம் ரபீஉல் அவ்வல் வசந்தத்தினுடைய முதல் மாதம் துவக்கம் என்பதாக பொருள்படும். இந்த மாதத்திலே தான் அகிலத்தின் அருள் கொடை அனலம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளாகும். இந்த மாதத்தில்தான் வழிகேட்டில் இருந்த மக்களை, இருளில் இருந்த மக்களை இஸ்லாம் என்ற தீன் ஒளியின்பால் அல்லாஹின் ரசூல் கொண்டு வருவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட மாதம் இந்த மாதம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அனலம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது, வமா அர்சல்லாக இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன், நபியே உங்களை இந்த உலக மக்களுக்கு ரஹ்மத்தாக அருள்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்கள், எல்லாம் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரசூல் எந்தெந்த விதத்தில் இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்திற்கு அருள் கொடை என்பதை நாம் சில நிகழ்வுகளின் மூலமாக பார்த்தால் அதனுடைய உண்மை என்ன என்பது நமக்கு புரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனாலும் இந்த மாதம் வந்துவிட்டால் எப்படி ரமலானுடைய மாதம் துவங்கிவிட்டால் சைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ, அதுபோல இந்த மாதம் வந்துருச்சுன்னா நபி அவர்கள் அவர்களுடைய புகழை பிடிக்காத சில மக்கள் இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ரொம்ப உயர்த்தி இந்த இமாம்கள்லாம் அல்லாஹ்வை விட உயர்த்தி பேசுகிறாங்க, பாடுறாங்க, இது கந்தூரி செய்கிறாங்க, இந்த சூரா ஹராம் அப்படின்னு உடனே ஃபத்வா போட்டு இன்ஷால்லாஹ் கூடிய சீக்கிரம் வீடுகளுக்கெல்லாம் நோட்டீஸ் வரும், எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வேலை வேணுமா இல்லைங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லலாம் வரஃபா கதிக்கிற நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தினோம் என்பதா அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். இப்போ அல்லாஹவே நபி அவர்களை உயர்த்தி சொல்லுகின்றான். அப்ப நபி அவர்களுடைய புகழ் பாடுங்கிறா நமக்கு. ஆனால் இந்த இருக்கக்கூடிய சமூகம் இவங்க நபி அவர்களை அல்லாஹ்விட உயர்த்தி பேசுகிறாங்க, அல்லாஹ்விட உயர்த்தி புகழ்றாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த நபி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நாம் இந்த இஸ்லாத்திலே இந்த மார்க்கத்திலே இருக்க வாய்ப்பே இல்லை, நாம் நேர்வழி அடைந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சில வார்த்தைகள் புகழ்ந்து பேசுவது, அவர்களை உயர்த்தி கூறுவது நம்மிலுள்ள சிலருக்கே பிடிக்கல அப்படின்னா இப்போ அவங்களுடைய ஈமானுடைய நிலையை நம்ம சோதிக்கணும். கண்ணியத்துக்குள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னா அறியாமை காலத்தினுடைய மக்கள் அய்யாமுல் ஜாஹிலியத்திலே குறைசிகள் கேட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா நபி அவர்கள் இஸ்லாமிய போதனை செய்து கொண்டிருந்த காலம், நபித்துவம் கிடைத்ததுக்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து குறைசிகளுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பற்றி ஓரிறை கொள்கையை பற்றி சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில்
குஃபார்கள் கேட்டாங்க அந்த குரைஷிகள் கேக்குறாங்க அல்லாஹ் கிட்ட நபி அந்த நிகழ்வு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்றான் சூரத்துல் அன்ஃபால்ல وَإِذْ قَالُوا اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقَّ مِنْ عِنْدِكَ فَأَمْطِرْ عَلَيْنَا حِجَارَةً مِنَ السَّمَاءِ أَوْ ائْتِنَا بِعَذَابٍ أَلِيمٍ அப்படினே அந்த மக்கள் சொன்ன நிகழ்வை அல்லாஹ் குர்ஆன்ல நபியே நீங்க சிந்திச்சு பாருங்க மக்கள் இப்படி கேட்டாங்க அப்படினு ஒரு நிகழ்வு சொல்றாங்க என்ன அப்படினா இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் கொள்ளுதற்கு கூடிய தெருமறை அல்லாஹ்வுடைய அந்த அருள்மறை இந்த மார்க்கம் இவைகளெல்லாம் உண்மையாக இருக்குமானால் அந்த மக்கள் கேக்குறாங்க அறியாம எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க சகோதரர்களே அப்ப கேக்குறாங்க அந்த மக்கள் எல்லாம் இன் கானஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக அல்லாஹ்ட்ட இருந்து உன்ட்ட இருந்து ரப்பே இது இறங்கி இருந்துச்சு அப்படின்னா நீ இறக்கின அருள் வேதமாக இருக்குமானால் நீ கொடுத்த மார்க்கமாக இருக்குமானால் நாங்க ஏத்துக்கல நாங்க ஒப்புக்கல்ல ஃபந்திர் அலைனா ஹிஜாரத மின சமா வானத்தில் இருந்து இதுக்கு முன்னால சமுதாயங்கள் எல்லாம் அழிச்சாட்டிலும் செய்த போது அந்த காலத்து நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால வானத்திலிருந்து கல் மழையை பொழிவு செஞ்சாங்கல்ல அல்லாஹ் அதை அந்த மக்கள் சொல்றாங்க ஃபந்திர் அலைனா ஹிஜாரத மின சமா வானத்திலிருந்து கல்லு மழையை பொழிய செஞ்சு எங்களை அழிக்கலாம்ல அப்படி இல்லைன்னா அதாமினாகி அல்லது நோவினை தரக்கூடிய ஏதாக ஒரு வேதனையை கொடுக்கலாம்ல அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சுட்டு சொல்றான் நபியே இப்படி எல்லாம் அறியாமை காலத்து மக்கள் இப்படி எல்லாம் கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஆனால் இந்த உலகத்துல அவர்கள் இந்த அளவுக்கு எங்கள் மீது கல் மலையை பொழிய செய்யும் கேட்டதுக்கு பிறகும் நாம பொழிய செய்யாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கு மத்தியில நீங்க இருக்கிறீங்க சுபஹானல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் பேசுது கண்ணியத்துக்குரியவர்களே அப்ப மக்களுக்கு வரவேண்டிய அதாபு அந்த மக்களுக்கு ஏற்பட வேண்டிய நோவினை இது தடுப்பதற்கு காரணம் நபியுடைய வாழ்க்கை நபி அவர்கள் அந்த மக்களுக்கு குறைசிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்ததுனால அல்லாஹ் வானத்திலிருந்து நாம வேதனையை இறக்கலேன்னு சொல்றான் நீங்க அவர்களுக்கு மத்தியில இருக்கிறதுனால அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய நாடல நீங்க மட்டும் இல்லண்ணா நபியே நாம வேதனையை இறக்கிருப்போம் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால்ல சொல்லி காட்டுறான் சகோதரர்களே அப்படின்னா நபி எவ்வளவு பெரிய ரஹமத்து என்பதை நாம உணரணும் சகோதரர்களே அப்ப அந்த நபியை புகழ்வது தப்பா அப்ப அந்த நபியுடைய புகழ் பாடுவது குற்றமாகுமா இல்ல அந்த நபியின் பெயரால சதுக்காக்கள் கொடுப்பது கந்தூரிகள் செய்வது உணவுகள் சமைப்பது இது எப்படி குற்றமாகும் மக்களுக்கு வர வேண்டிய சோதனை அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடிய அதாபே அல்லாஹ் நிறுத்தி வைக்கிறேங்களாம் எதன் காரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்காவிலே இந்த மக்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருப்பதனால நபியே அந்த ஃபீஹும் நீங்க அவர்களுக்கு மத்தியில இருக்கிறதுனாலதான் நாம் வேதனை இறக்கல வேதனை செய்யல அவங்கள என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சுபஹானல்லாஹ் இப்ப இது ரஹமத்தா இல்லைங்களா அந்த மக்களுக்கு இதை அவங்க கேட்டோம்னா அறிவற்றத்தனமா கேட்ட இந்த செயல்னால அல்லாஹ் உடனே கோபம் அடைஞ்சு வேதனையை இறக்கியிருந்தா எல்லாம் அழிக்கப்பட்டு போயிருப்பார்கள் எதுவுமே இருந்திருக்காது அதே போல தாய்ஃபு நேரத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய போதனை செஞ்சப்ப அங்கிருந்த முக்கியஸ்தர்கள் மூன்று நபர்கள் மூன்று பெரும் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க சிறுவர்களை ஏவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லால் அடிக்க செஞ்சாங்க ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப மேனியில காயப்பட்டு வழியக்கூடிய ரத்தத்தை துடைத்து கொண்டு ஒரு ஒரு தோட்டத்தில் உட்காரக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்து கொண்டிருந்து விட்டு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறான் மலக்குகள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய நபியே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான்
அல்லாஹ் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்தான், எங்களை அனுப்பி இருக்கிறான். நீங்க சொல்லுங்க, இந்த மக்காவுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த இரண்டு மலைகளை ஒன்றோடு ஒன்றாக இணைச்சு இந்த மக்களை எல்லாரையும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றோம். உங்களுடைய கட்டளை என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை அல்லாஹ் கேட்டு வர சொல்லலாம் அப்படின்னு ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து கேட்டப்ப என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இல்லை இவங்களை அழிக்க வேண்டாம், இவங்க இல்லை இவங்களுக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகளாவது ஈமான் கொள்ளலாம், இஸ்லாத்துல இணையலாம், யாரையும் அழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட இப்படி துவா கேட்டாங்க. யார் எனக்கு நான் அந்த மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், அந்த மக்களுக்கு எப்படி சொன்னா சிபத்துகள் உன்னுடைய தன்மைகள் இந்த ஓரிரை கொள்கை மக்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி சொல்ல எனக்கு தெரியல, நான் பலகீனமானவனா இருக்கிறேன், நான் பலகீனமானவனா இருக்கிறேன், அந்த மக்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வைக்க தெரியல, என்ன நீ மன்னிச்சது அப்படி கேட்டாங்க துவா. ஆனா மாறாக எப்படி கேட்டிருக்கணும், எல்லாரும் எப்படியோ சொல்லிட்டேன், இந்த பயிலு கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ அழிச்சு உடனே வேதனை இறக்கு அப்படின்னு இல்ல கேட்கணும். அப்ப இது ரஹமத்தா இல்லைங்களா, இவங்க ரஹமத்துல் லில் ஆலமீன் சொல்றது பொருத்தமா இல்லைங்களா, அல்லாஹ் சொல்றது கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த விதத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அருள் கொடை ரஹமத் என்பதை நம்ம புரியணும் சொல்றதுல கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப தன்னுடைய பலகீனத்தை தான் சொல்றாங்க, நான் பலவீனம் அடைஞ்சிட்டேன், நான் பலகீனமானவனா ஆகிட்டேன், எப்படி சொல்லி அந்த மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த விதத்துல என்னால எனக்கு சொல்ல தெரியல, யாருலா என்னை மன்னிச்சது அப்படிதான் துவா கேட்டாங்க. ஆனா நபி அவர்கள் கேட்டிருந்தாங்கன்னா, யாரெல்லாம் நீ வேதனை அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடக்கும், ஒரு மனிதரும் மிஞ்சி இருக்க முடியாது, எல்லோரும் அழித்து சாம்பலாக்கப்பட்டிருப்பாங்க, பசுபூமாக்கப்பட்டிருப்பாங்க, எரிக்கப்பட்டிருக்கலாம், கரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பூமியில உள்வாங்கப்பட்டிருக்கலாம். ஆனா வேதனையே அல்லாட்ட இறக்காதே வேண்டாம்னு சொல்லி தடுத்தவங்க. அப்ப அவங்க ரஹமத்துல்லில் ஆலமீன் இந்த சமூகத்துக்கு, இந்த உலகத்துக்கு, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர்கள் ரஹமத். அதோடு மட்டுமல்ல உலகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் ரஹமத். நமக்கு நம்ம மனித இனத்தோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஜின்னி பாருங்க, அவர்களுக்கும் ரஹமத் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேரத்துல ஜன்னத்துல் முஅல்லா என்ற இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்களோட. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகை திராத்து இறைந்து சத்தமிட்டு ஓதுவாங்க. இப்ப ஃபஜ்ருடைய தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சூரத்து ஜின் அல்லாஹ் தஆலா ஜின்னு ஒரு வசனத்தையே இறக்கி இருக்கிறான், ஒரு சூறாவே இருக்குது, ஒரு அத்தியாயமே இருக்குது. அதுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த ஜின் இனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த திருமறை வசனத்தை கேட்டுட்டு மெய் மறந்து போயிடுச்சு. ரொம்ப நுட்பமான கருத்துக்களா இருக்குது, நல்ல நிகழ்வுகளா இருக்குது, இது உயர்ந்த திருமறையா தெரியுது அப்படின்னு அந்த ஜின்னுகள் தன்னுடைய கூட்டத்தாரிட்ட சொல்லி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து வந்து அங்கே நபி அவர்களிடத்துல கலிமா சொல்லி இஸ்லாத்துல இணைந்ததாக புகாரியுடைய ஹதீஸ் சொல்லுது, திருமறை குர்ஆன் பேசுது சகோதரர்களே. அப்ப சல்லா சொல்லும், நமக்கு மட்டும் மனிதர்களுக்கு மட்டும் ரஹமத் அல்ல, ஜின்னி இனத்துக்கும் கூட ரஹமத். இப்ப அவங்கள அவங்களுக்கு பத்திலையும் மனைவி மக்கள் குடும்பம் எல்லாமே ஜின்னுகளுக்கும் இருக்குது, அதுல தீய ஜின்னுகள் இருக்குது, நல்ல ஜின்னுகளும் இருக்குது. இப்படி அந்த ஜின் இனம் கூட நபியவர்களுக்கு கட்டுப்பட்டுச்சு. அப்ப நபியவர்கள் அந்த ஜின் இனத்துக்கும் ரஹமத் அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு உயர்ந்த தன்மை கொண்டவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணித்துள்ள சகோதரர்களே, எப்பவுமே நபி அவர்கள் பதுவா செய்யற தன்மை கொண்டவர்களே இல்லை. அறியாமையில முட்டாள்தனமா சிலர் நடந்துகின்ற போது கூட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இயற்கையான புன் சிரிப்பை புன்முறுவலை தான் கொடுப்பாங்களே தவிர கோபப்படுறது இல்லை, சபிக்கிறது இல்லை நபியுடைய வழமை. ஒரு காட்டு அரபி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மஸ்ஜித் நபவியில அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது உள்ள வரக்கூடிய அந்த மனிதர் ரொம்ப முரட்டுத்தனமா, அரபுகள் அவங்களுக்கு தெரியும், முரட்டுத்தனமா பேசுறார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல பெயர் சொல்லி கூப்பிடுறார், யா முஹம்மத் அப்படின்னு கூப்பிட்டு, இந்த குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து பேசுறார். எப்படி கேட்கணும் எங்க? அப்படி நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர் வந்து நம்ம கதவை தட்டி, கதவை தந்தோம்ல இது ஒழுங்கு அப்பா வீட்டு வீடு இல்ல, நீ ஒன்றும் பெருசா போட்டு கட்டிடல, எனக்கு இந்த பொருளாக இருந்தால் கொடுத்தாண்ணா, நான் ஏழ்மையில இருக்கேன்ல அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான், என்ன செய்வோம், விட்டுட்டு தேடுவாங்களா? அவன் நிலை என்ன, திரும்பி அவன் போயிடுவாங்களா, விட்டுட்டு தேடுவோமா? இல்ல சகோதரர்களே, கடுமையா கோபம் வரும், நம்ம மனிதர்கள். ஆனா பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கழுத்துல துண்ட போட்டு இழுத்து அந்த மனிதர் கேட்ட ஒரு நிகழ்வு, புகாரியுடைய நிகழ்வு சொல்லுது நமக்கு. அப்ப அந்த நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படல. ஏன்? அவர் ஆராபு, ஒரு காண்ட அரபி, கிராமவாசி. நபிகிட்ட எப்படி நளினமா நடக்கணும், எப்படி பொருளாதாரத்தை கேட்கணும், எப்படி யாசகம் செய்யணுங்கிற நிகழ்வு தெரியல அவருடைய அறியாம. சல்லல்லாஹுவும் கோபப்படல. அங்கிருந்து சஹாபாக்கள் எல்லாம் குமுறுகின்ற நேரத்தில், கோபப்படாதீங்க, அவருக்கு உண்டான ஹக்க கொடுத்து அனுப்புங்க, நாங்கள் சல்லல்லாஹு சொல்லுவோம். இவங்க எல்லாம் ரஹமத்துல்லில் ஆலமீன். இதே நபிகள் கோபப்பட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஒன்றும் இல்லாமல் நசுக்கி இருப்பாங்க. சொல்லு கணித்துல இந்த விதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹமத் இந்த மக்களுக்கு. அதாவது அலசல்லாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, நான் சிறு பிராயத்தில் இருக்கும்போது என்னுடைய அம்மா, என்னுடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய ரசூல அத்தா இல்லாத புள்ள எத்தீம், இந்த பிள்ளைய, இந்த குழந்தைய நீங்க வச்சு பராமரிங்க, உங்களுக்கு சேவகம் செய்யட்டும், உங்களுக்கு பணிவிட செய்யட்டும் கொண்டு வந்து விடுறாங்க. ஒரு 8 வயசு 10 வயசு உள்ள பிள்ளை எப்படிங்க இருப்பாங்க? நம்ம ஒரு வேலை சொன்னா அவன் ஒரு வேலை செய்வான், நம்ம என்ன சொல்றோம் அவனுக்கு புரியாது, அவன் போகலதான் அவன் போவான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அனுசல்லான்னு அவங்கள்ட்ட செல்லலான்னு சொல்லும், ஒரு வேலை விஷயமா வெளியில அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில போன அனுசல்லான்னு என்ன செஞ்சாங்க, அவங்க வயசுல உள்ள குழந்தைகள் எல்லாம் தெருவுல விளையாடுறாங்க. இப்ப நம்ம பிள்ளைகளை கடைக்கு அனுப்புறோம், வெளியில போறான், அங்க 4 பசங்க உட்காந்துக்கிட்டு செல்போனை வச்சு நோண்டிட்டு ஏதாவது செஞ்சுட்டு என்ன செய்வான், நம்ம புள்ளி அங்க போய் உட்காந்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், அது செய்ய செய்யணும் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பான், சொன்ன வேலை மறந்து போகும். அத்தா அம்மா கடைக்கு அனுப்புனாங்களே, பொருள் வாங்க சொல்றாங்களே அப்படிங்கிற அந்த சிந்தனை மறந்து போகும். ஏன்? அவன் வயசுல உள்ள பிள்ளைங்க இங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவனை நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் வீட்டுக்குள்ள, இப்ப இந்த குழந்தைகளோட நிலை எப்படி இருக்கும்? அப்ப அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அனுசல்லான்னு அவங்க சல்லா சொல்ல சொன்ன வேலையை மறந்துட்டு விளையாடக்கூடிய சிறுவர்களோட சேர்ந்து இவங்களும் தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நேரம் அதிகமாயிடுச்சு. போன சிறுவனை காணவில்லையேன்னு சல்லா சொல்ல என்ன செஞ்சாங்க, வெளியில தேடிட்டு வராங்க. பார்த்தா அவரு அவரு வயசுல உள்ள அந்த குழந்தைகளோட சேர்ந்து தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்கிறார். ஏன்? நபியுடைய அந்தஸ்து தெரியல, சிறு பிள்ளை. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, குலாம் செல்வன இங்க வா அனஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உன்ட்ட ஒரு வேலை சொன்னே, அது செஞ்சியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. யாரும் சொல்ல, நான் விளையாட்டு ஜோர்ல மறந்துட்டேன் அப்படின்னு தன்னுடைய இயலாமைய அந்த குழந்தை சிறுவனா இருக்கக்கூடிய அனசல்லான்னு அவங்க வெளிப்படுத்தினாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு அரவணைச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நாமளா தான் என்ன செய்வோம், அங்கேயே காதை பிடிச்சிட்டு தெருவு தெரியுறது அடியை போட்டு பெரிய கலவரமாக்கி கூட்டத்தை கூட்டியிருப்போம். நானாக இருந்தாலும் அதுதான், இதை இது நம்மளுடைய தன்மை இல்லை, நமக்கு அந்த பொறுமையை அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய நபிக்கு அந்த பொறுமையை அல்லாஹ் கொடுத்தான். சொன்ன வேலையை விட்டுட்டு உன்னை என்ன வேலைக்கு நான் அனுப்பினேன் அதை விட்டுட்டு சிறுவர்களோட இங்கே போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சிறு பிள்ளைகளை காட்டிட்டீங்க அப்படின்னு இல்லை கேட்கணும், அப்படின்ல கண்டிக்கணும் இல்லை. ஏன்? அவங்க ரஹமத்து, ரஹமத்துல்லில் ஆலமீன், உலக மக்களுக்கு அருள்குடையாக அனுப்பப்பட்டவர்கள் அண்ணலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அங்கே கண்டிக்கலை அந்த குழந்தைய, சிறுவனை காதை பிடிச்சி திருகலை, அடிக்கலை, திட்டலை. அது பின்னால் அறிவிக்கக்கூடிய அந்த அனுசல்லன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆசிரியரை, இந்த மாதிரி
ஒரு பக்குவமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் என்னுடைய வாழ்க்கையில நான் காணவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலா தவிர வேற யாரையும் நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட நளினமா நடந்தாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ட்டு. இன்னொரு நிகழ்வையும் சொல்லுவாங்க, நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது சல்லா சொல்லும் ஒரு வேலையை சொன்னாங்கன்னா அதுக்கு மாற்றமா தான் நான் செய்வேன், ஏறுக்கு மாறா இருக்கு என்னுடைய வேலைகள். ஆனாலும் சல்லா சொல்லும் எப்பவுமே அடல ஏப்பா இதை இப்படி செஞ்ச, அட இது இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு போதும் ஏற்ற சொன்னதே இல்லைங்கிறாங்க. ஒரு தடவை கூட இல்லை, சிறு பிள்ளைகளுடைய பணி வேலை நமக்கு தெரியும், திடீர்னு தண்ணி வச்சிருக்கோம் காலைல எடுத்து விட்டுருவோம், அல்லது எதையாவது தூக்கி அது உள்ள குடிக்கிற தண்ணியில போட்டுரும், குழந்தைகளுடைய பருவம் இது அந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மை. ஆனா பாருங்க, கண்டிக்க வேண்டிய நபி கண்டிக்கல, ஏன்னா அந்த பருவம் அப்படிதான் இருக்குங்கிறத விளங்கினாங்க. அதனால அந்த குழந்தைய அதே மாதிரி அரவணைச்சு கொண்டு போனாங்க சகோதரர்களே. இப்ப இந்த விதத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரஹமத், உலக மக்களுக்கும் ரஹமத், அனுசல்லாங்க அவங்களுக்கும் ரஹமத்தாக இருந்தாங்க. அதே போல கணித்துக்குள்ள சொல்கிறார்கள் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்றைய கால அரபுகளுடைய வழமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்றான், இதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்ஸா வல்லா வஜுஹு வஹு முஸ்வத்தன் வஹு கல்லீம் என்பதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தைகளுக்கு பிறந்திருக்குப்பா அப்படின்னு சுப செய்தி சொல்லப்பட்டால் துஷ்டிரங்கிறான்ல பஷாரத்து நற்செய்திங்கிறான் பெண் குழந்தைய. ஆனா அன்றைய அரபுகள் எப்படி இருந்தாங்க, உயிரோடு புதைச்சாங்க அவமானமா கருதி. அதையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கேவலத்தோட இழிவோட இந்த குழந்தையே நாம சுமந்திருப்பதா வச்சிருக்கிறதா, அவ எது சுகுராது அல்லது மண்ணிலே புதைத்து விடுவதா. அன்றைய காலம் இருந்த நிகழ்வு, இந்த பெண் குழந்தைகளை பெண் சிசுகளை கலைக்க கூடாது, புதைக்க கூடாது, கொலை செய்யக்கூடாது என்பதால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு பின்னாலதான், நபிகளுடைய நுபுவத்துக்கு பின்னால இந்த சமூகத்தை இது மாபாத செயல், அல்லாஹ் கொடுத்த ஒரு உயிரை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு சிசுவை கொல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை, யாரும் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் தான் தடுத்தாங்க. இந்த விதத்தில் பெண் இனத்துக்கு நபியவர்கள் ரஹமத், ரஹமத்துல்லில் ஆலமீன் பெண் இனத்துக்கு. அப்ப அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அறியாமை கால மக்கள் இந்த பெண்ணை இந்த பெண் குழந்தைய இழிவோட கேவலத்தோட நாம வச்சு வளர்க்கிறதா அல்லது குழி தோண்டி மண்ணில போட்டு புதைக்கிறதா அப்படின்னு இருந்த காலத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில பிறந்த அண்ணலன் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக மக்களுக்கு பெண் இனத்திற்கும் ரஹமத்தா இருந்தாங்க. ஆனா அப்படி ரஹமத்தாக இருந்த அந்த நபியுடைய வழியிலே வந்தவர்கள், அந்த சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நாம் இன்று பெண்களை எப்படி நாம நடத்திட்டு இருக்கோம், பெண் குழந்தைகளை எப்படி நடத்திட்டு இருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னமும் கிராமங்கள்ல இருக்கு, நான் பார்த்துருக்கிறேன் எங்க ஊர் பகுதியெல்லாம் கிராமங்கள்ல பார்த்துருக்கோம், பெண் பிள்ளைனா அதுக்கு தனி வகையான சாப்பாடு இருக்கும், ஆண்கள்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இருக்கும், உணவுல வித்தியாசம் இருக்கும், உடையில வித்தியாசம் இருக்கும். போதும் நீ எப்ப இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போறவங்க தானே, உனக்கு என்ன இருக்குது போட்டு வந்து சாப்பிட்டு போ அப்படிமாங்க. அவன் சம்பாதிக்கிறவன் அவனுக்கு முன்னுரிமை. ஆணை உயர்த்தியும் பெண் மக்களை தாழ்த்தியும் இருக்கக்கூடிய நிகழ்வு இன்னமும் இருக்குது, இன்னமும் நம்ம கிட்ட இருக்குது. ஆனால் ரஹமத்தாக அனுப்பப்பட்ட அனலம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, யாராக ஒருத்தருக்கு இரண்டு அல்லது மூன்று பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள் சகோதரிகள் யாரும் இருந்து இந்த மனிதர் அவர்களிடத்திலே ஆண் பெண் என்பதாக பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் சமமாக அனுசரித்து நடப்பாரையானால் அவருக்கு சுவர்க்கம் கண்டாய கிடைக்கும் நாங்க சொல்லலாம் சொல்லுவோம். எவ்வளவு பெரிய பஷாரத். இன்னைக்கு ஆனா நாம என்ன செய்யறோம், ஆண் குழந்தைகளை ஒரு மாதிரியும் பெண் குழந்தைகளை ஒரு மாதிரியும் நாம நடத்துறோம். நிறைய வீடுகள் இருக்குது இன்னமும் அந்த பாகுபாடு இருக்குது.
ஏ இதை விட இன்னும் மேல ஒரு தகவல் சொன்னா நமக்கு புரியும். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் திங்கட்கிழமை ஒரு செய்தி எல்லா பேப்பர்களையும் வந்த செய்திதான். மயிலாடுதுறை மாயவரம் மாவட்டத்தில் வானாதிராஜபுரம் அப்படின்னு ஒரு ஊர், வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, தெரியாத நிகழ்வு தான், புதுசா இதையெல்லாம் சொல்லல, வந்த நிகழ்வு உண்மை. ஒரு 80-90 வயது இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி தாவூது பி அவங்க பேரு. அவங்க கலெக்டர் ஆபீஸ்ல வார வாரம் முகாம் நடத்துவாங்கல்ல, மனு நீதி முகாம்னு நடத்துவாங்க, அதுல கொண்டு போய் மனு கொடுக்கறாங்க. அந்த மூதாட்டி என்னைய கரணை கொலை செய்து விடுங்கள், உலகத்தில் வாழ பிடிக்கல, கரணை கொலை செய்யுங்கன்னு கொண்டு மனு கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டு கலெக்டர் விசாரிக்கிறாங்க, என்னம்மா ஏன் என்ன விஷயம் என்ன காரணம், எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளையும் இருக்குது ஆண் பிள்ளைகளும் இருக்கிற அண்ணன் தம்பி பசங்க இருக்கிறானுங்க, அண்ணன் தம்பி அதாவது ரெண்டு ஆண் குழந்தை ஒரு பெண்ணு, என்னுடைய கணவர் இறந்துட்டார், நான் இப்ப சின்ன மகன்கிட்ட உணவு அருந்திக்கிட்டு இருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் ஃபாரின் போயிட்டான். அவன் ஃபாரின் போன அடுத்த நாள் என்னுடைய மருமக வீட்டில் இடம் இல்லை, வெளியே போகணும், என்னை அனுப்பிட்டான், எனக்கு போக்கு இடம் இல்லை, பெரிய மகன்கிட்ட போனா அவன் மீதா நீ அவன்கிட்ட போ, பெண் மக்கள்கிட்ட மகள்கிட்ட போனா அண்ணனுடைய மீதா நீ அங்கே போ. இந்த கால்பந்து சொல்லுவாங்கல்ல, காலில் ஃபுட்பால் அடித்தா எப்படி இருக்கும், இங்கேருந்து அங்கே இங்கேருந்து எங்கே, அந்த மாதிரி அந்த வயதான காலத்தில் அந்த மூதாட்டி ஒரு மகனும் அனுசரிக்கலை, ஒரு மகளும் அனுசரிக்கலை, யாரும் இடம் கொடுக்க தயாரில்லை. இந்த நிலையில் அச்சம் பக்கம் இருக்கக்கூடியவங்க அந்த பெண் மீது அனுதாபப்பட்டு, இந்த வயசில் இனிமேல் இவங்க உழைச்சி என்ன செய்ய முடியும், சம்பாதிச்சு சாப்பிட முடிகிற வயசா, அதனால் அவங்க இறக்கப்பட்டு அக்கம் பக்கத்தில் கொடுக்கக்கூடிய உணவுகளை வாங்கி நான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இந்த நிலையில் நான் இனிமே இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், எல்லாம் அனுபவிச்சிட்டேன், அதனால் என்னை கருணை கொலை செஞ்சிருங்க அப்படின்னு கலெக்டர்கிட்ட கொண்டு மனு கொடுக்குறாங்க. அந்த மூதாட்டி கூட்டு விசாரித்த பிறகு இவ்வளவு நிகழ்வுகளும் வெளியில வருது. நம்ம சமூகம் ரொம்ப பெரிய கேவலம் சகோதரர்களே, அருக்குடையாக அனுப்பப்பட்ட அண்ணல பெருமானார் சல்லல்லாஹு சொல்லும், பெண் மக்களை அவங்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுத்து, ஆணுக்கு ஒரு உரிமை பெண்ணுக்கு ஒரு உரிமை என்று பாகுபாடு காட்டாம சமநீதியோடு நீங்க அவங்களை நடத்துங்க, அவங்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுத்து நீங்க கண்ணியப்படுத்துனீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான். நான் அதே ஒரு இல்லை ஹதீஸ்ல சொன்னாங்க சல்லல்லாஹு சொல்லும், இந்த மாதிரி சம உரிமை கொடுத்து நடக்கக்கூடிய மனிதரும் நானும் சுவர்க்கத்துல இப்படி இருப்போம் ரெண்டு விரலை இணைச்சு காட்டினாங்க சல்லல்லாஹு சொல்லும். எவ்வளோ பெரிய பாக்கியம், அவ்வளோ பெரிய ரஹமத்துல் இல்லாமின் சொன்ன நிகழ்வு இன்னைக்கு நம்ம சமூகமே, குர்ஆன் அருளப்பட்ட திருமறை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம், அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹமத்துல் இல்லாமினை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம் இன்னைக்கு பெற்றெடுத்த தாய்க்கு இடம் இல்லை. அன்னைக்கு அந்த தாய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளாமல் எந்த நிலையிலும் தான் பட்டினி கிடந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தாங்க, யாருக்கும் வீதம் போடல, காலையில சின்னவும் சாப்பிட்டுக்கணும், மதிய உணவு பெரியவும் சாப்பிட்டுக்க, இரவு உணவு பொம்பளைகளை சாப்பிட்டுக்கணும் கொடுக்கலையே, எல்லாத்தையும் சமமாக தானே அந்த பெண் நடத்தினாங்க, யார்கிட்டையும் பாகுபாடு இல்லைல்ல, இல்லை இன்னைக்கு நீ உணவு உண்ணு நாளைக்கு அவன் சாப்பிடட்டும் நாளை மறுநாள் அந்த பெண்ணு சாப்பிடட்டும் அப்படின்னு யாருக்கும் வீதம் போடலை. அந்த தாய் தனக்கு இல்லைன்னா கூட தன் குழந்தைகளை வயத்தில் சுமந்து சிரமத்துக்கு மேல சிரமத்துல தான் அந்த பெற்றெடுக்கிறார் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல திருமறையில சொல்லுகின்றான். சிரமத்துக்கு மேல சிரமத்தை அனுபவிச்சு அந்த குழந்தைய வெளியில கொண்டு வந்து அவன் ஓடுற எழுந்துச்சு நடக்கிற வரைக்கும் 2 வருஷம் அவனுக்கு பால் கொடுத்து அவனை சீராட்டி தாளாட்டி வளர்த்து ஆளாக்கினதுக்கு பின்னால, இன்னைக்கு வளர்ந்து வாலிபன் ஆனதுக்கு பின்னால, வயோதிக காலத்தில் ஊன்றுகோலாக அவங்களுக்கு உதவ வேண்டிய இந்த மக்கள் இன்னைக்கு எப்படி செய்யறாங்க, வீதம் ஓடுறாங்க, பெரிய மகன்கிட்ட 1 மாசம் போயிக்க, நடு மகன்கிட்ட 1 மாசம் போயிக்க, சின்ன மகன்கிட்ட 1 மாசம் போயிக்க, அந்த அதுக்கு பிறகு அவர் சின்னவர்கிட்ட 1 மாசம் போயிக்க அப்படின்னு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பாசத்தை பங்கு வைக்கக்கூடிய நிலை இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தில் இருந்து சகோதரர்களே.
ஆனா அந்த ரஹமத்துல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அருள்கொடை நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரெண்டு பெண் குழந்தைகளோ அல்லது ரெண்டு சகோதரிகளோ இருந்து ஒரு மனிதர் அவங்களுக்கு பொறுப்பாக இருந்து தந்தையாகவோ அல்லது சகோதரனாகவோ இருந்து அவங்கள முறையா பராமரிச்சு அவங்களுக்கு உண்டான ஹக்கை நிறைவேற்றினாக்க நாளை அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் சுவர்க்கம் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத்து சொன்னாங்களே அந்த நிகழ்வு இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை சகோதரர்களே. அப்ப அந்த ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்ன வாசகங்கள் என்ன ஆகும் இன்னைக்கு இந்த சமூகம் அதை பொருள்படுத்தல. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை பட்டியலிடா இன்ஷால்லா அது சம்பந்தமா அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய உலமாக்கள் இன்ஷால்லா பேசுவாங்க. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தது குறித்து இன்ஷால்லா அது தனி தலைப்பில் வரும். இருந்தாலும் ஒரு நிகழ்வுக்கான நான் இடையில கொண்டுகிட்டு வரேன். இப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தின் மீது பேராவல் கொண்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு ரஹமத்தாக இருந்தாங்கன்னு பாருங்க. முலர் அப்படின்னு ஒரு கூட்டம், முலர் என்ற ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வராங்க மஸ்ஜிது நபவிக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட மஸ்ஜிது நபவியில அமர்ந்து இருக்கிறாங்க. வந்த கூட்டத்தார்கள் எல்லாம் சரியான மேலாடை இல்லை, ஆடைகள் அங்கங்க கிழிஞ்சு இருக்குது, கந்தல் ஆடையா இருக்குது. சிலருக்கு இருப்பது ஒரே ஒரு ஆடை தான், மேலாடையில் இடுப்பு வேட்டி மட்டும்தான். இந்த மாதிரி உள்ள நிலையில பஞ்ச பதாரிகளாக ரொம்ப நஞ்சி போன நிலையில ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து சந்திக்கிறாங்க. முதல் கூட்டத்தார் அவங்க ஈமான் கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம்கள். இதை பார்த்த நபி அவர்கள் கண் கலங்கிட்டாங்க. ஏன் ரஹமத்துல்லாஹி அலைஹி இல்லைங்களா இந்த சமூகம் நம்ம கண் முன்னாடியே இவ்வளோ ஏழ்மையில வாழ்றாங்களே, இந்த அளவுக்கு கந்தலான ஆடைகள் அணிஞ்சிருக்கிறாங்க, முழுமையா தங்களுடைய மானத்தை மறைக்க கூட ஒரு நல்ல ஆடை இல்லையே இந்த மக்கள்கிட்ட அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதபதச்சு போய் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, தோழர்களே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள் இஸ்லாம் என்ற பெயரால் ஈமான் கொண்டதுனால அவங்களும் சகோதரர்கள் இல்லைங்களா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இந்த சகோதரருடைய நிலையை ஏழ்மை கோலத்தை நீங்க பார்க்கலையா? அவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாதா? கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் தாமதம். மஸ்ஜிது நபவியில கொஞ்ச நேரத்தில் மலை போல குமிஞ்சு போயிடுச்சு. உணவு பண்டங்கள், துணிமணிகள், பாலாடை கட்டிகள், இந்த மாதிரி நிறைய அந்தந்த சஹாபியும் தாங்கிட்ட என்ன இருக்கோ தன்னால் என்ன முடியுமோ பேரிசம்பளம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவியலாக கொண்டு வந்து குவிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் கூட்டத்தை கூப்பிட்டு எப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு அள்ளி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. சகோதரர்களை கணித்து குறிவுகளை ஒரு ஏழ்மை நிலையை பார்த்து தான் கண் முன்னாடியே இந்த சமூகம் இவ்வளோ ஏழ்மையில இப்போ கீழே போயிட்டாங்களே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டு உதவி செஞ்சாங்க. இந்த விதத்தில் ரஹமத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்துக்கு கண்ணியத்துக்குரியவர்களே. நபி நினைச்சிருந்தா கண்டுக்காம விட்டுருக்கலாம், ஆனால் தான் கண் முன்னாடியே தன்னுடைய சமூகம் இந்த அளவு இழிவாக்கப்பட்டு இருக்குது, இந்த அளவுக்கு ஏழ்மையிலே வறுமையிலே இருக்கிறாங்கிறத பார்த்ததும் சல்லாசலுடைய உள்ளம் பதபதிச்சு போச்சு சொல்வர்களே. இப்போ அந்த விதத்திலே ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு. அதே போல ஒரு யூத சிறுவன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத சிறுவனும் வந்து பணிவிட செஞ்சான். கொஞ்ச நாள் பணிவிட செஞ்சுட்டு இருந்த அவனுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டு போச்சு, வரல சபைக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னாச்சு அந்த யூத சிறுவன் வரலையே அப்படின்ட்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவனுக்கு உடல் சுகம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படியா சந்திக்கணும்னு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சஹாபாக்கள் அழைச்சிக்கிட்டு அந்த யூதனுடைய வீட்டுக்கு போறாங்க. போனால் அவங்க அவனுக்கு சக்கராத்துடைய நிலை, சிறு குழந்தை, சிறு பையன் தான், சக்கராத்துடைய நிலையில இருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைங்களா. ஆனாலும் தனக்கு பணிவிட செஞ்ச ஒரு பையன் தான் கண் முன்னாடியே
ஈமான் இல்லாம அவன் இறந்து நரகத்துக்கு போவதை விரும்பாத அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரஹமத்துல்லாலமீன் யா குலாம் சிறுவனே நீ கலிமா சொல்லு அப்படினு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை முடிந்திடு அப்படினு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத சிறுவன்கிட்ட சொல்றாங்க அம்மா அந்த யூத சிறுவன் அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை பார்க்கறான் நம்ம குழந்தைகளை எங்கேயாச்சும் ஒரு கெஸ்ட் ஒரு ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோம் அல்ல ஏதாச்சும் ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போறோம் ஒரு தூண் இருக்கும் எதையாவது பிள்ளைங்க எடுக்கும் சில நேரங்களில் அவங்களே ஏதாச்சும் அன்பளிப்பா கொடுப்பாங்க சில குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க உடனே என்ன செய்வாங்க பெற்றோர்களை பார்ப்பாங்க அத்தா அம்மாவை பார்ப்பாங்க அவங்க அப்படின்னு இஷாரா செஞ்சா கஞ்சாடை காட்டினா அது வாங்கிக்க அப்படின்னு பெற்றோர்கள் ஒப்பீனியன் சொன்னாதான் பெற்றோர்கள் ஒப்புதல் கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க வாங்கும் எப்படி இந்த பக்கம் வந்துச்சு குழந்தை பருவத்திலேயே இப்ப அதே போல அந்த சிறுவன் கலிமா சொல்லல உடனே தன்னுடைய தந்தையை பார்க்கறாங்க அத்தா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு அப்ப அந்த தந்தை சொல்றாரு யூதரா இருக்கக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய குழந்தைகிட்ட தன்னுடைய சிறுவன்கிட்ட மகன்கிட்ட சொல்றாரு அல்லாஹுடைய ரசூலுக்கு நீ வழி கொடுன்றாரு சல்லா சொல்ல சொல்றத கேளு நீ கலிமா சொல்லுன்றாரு அந்த சிறுவன் கலிமா சொன்னான் அந்த நிலையிலேயே அவனுக்கு ஊக குறிக்கப்பட்டுச்சு புகார் இப்படி நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டும் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து நினைச்சிருந்தாங்கன்னா யூத பையன் போயிட்டு போறான் விட்டு இருக்கலாமா இல்லைங்களா தனக்கு பணிவிட செஞ்சிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறுவன் தான் கண் முன்னாடி ஈமான் இல்லாம அவன் இறந்து நரகத்துக்கு போகிறதை விரும்பாத நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவனுடைய வீட்டுக்கு போனாங்க கலிமா சொல்ல சொன்னாங்க கலிமா முடிந்ததுக்கு பின்னால் அவன் ரூஹு போச்சு அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைகிறார்கள் மன நிறைவு கொள்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் ரஹமத்துல் இல்லாமனுடைய அடையாளம் இப்படிதான் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இருக்கணும் இப்படிதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை வழிநடத்தி இருக்கிறாங்க இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் இப்படிதான் ரஹமத்தாக கொடுத்து இருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தின் மீது ஜின் இனத்தின் மீது மாற்றார்கள் மீது எல்லா தரப்பு மக்களின் மீது எல்லா தரப்பு உயிரினங்களின் மீதும் ரஹமத்தாக அனுபவப்பட்டிருந்தார்கள் தனக்கு என்னன்னு இருக்கல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகம் வேதனை அடைகின்ற போது அந்த சமூகம் ஏழ்மையில் இருக்கின்ற போது அந்த சமூகம் பசியிலே வாடுகின்ற போது எல்லோருக்கும் அரவணைத்து அவர்களுக்கும் உணவு கொடுக்கும்படியாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருப்பாங்க பாருங்க இன்னொரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சஹாபியர்களானவங்க முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம் தொழுகையில் பேசலாம் தொழுகையில் அவசியமான பேச்சுகள் பேசலாம் அன்று இருந்த நிகழ்வு இன்னைக்கு இருந்தால் நமக்கும் தான் நல்லா இருக்கும் திடீர்னு மாமே மச்சான் யாராச்சும் வராங்க காமி சொல்லியாச்சு தொழுகை நேரமாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் தொழுதல் பேசிக்குவோம் அப்படின்னு ரெண்டு வாரத்தை சொல்கிறதுக்காவது வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அன்றைய காலகட்டம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டு இருப்பாங்க வரக்கூடிய சஹாபாக்கள் சலாம் சொல்லுவாங்க புகாரியுடைய ஹதீஸ் சொல்லுது பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு நிகழ்வு முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில ஏதோ தேவையா பயணம் போயிருந்தவங்க அன்னைக்கு ஒரு நேர தொழுகையில வந்து நபியர்களோட இணையிறாங்க இதுக்கு முன்னாடி கோமுலில்லாஹி கானிதீன் ஒரு ஆயத்து இறங்கி இருக்குது அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்னீங்க அப்படின்னா வாய் மூடி நில்லுங்க பேசாதீங்கிற சட்டம் இறக்கப்பட்டு இருக்குது ஆயத்து இறங்கி இருக்குது இந்த சஹாபிக்கு தெரியாது முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாது அவங்க வியாபார நோக்கமாக ஏதோ ஒரு தேவையா வெளியில போயிருந்தாங்க தகவல் தெரியாது இவங்க எப்பவும் போல தொழுகைக்கு வந்தவங்க நபி அவர்களோட சேர்ந்து சஃபல தொழுகைக்கு தக்பீர் கட்டி நின்னுட்டாங்க தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது அதை கேட்கக்கூடியவங்க இரஹமுக்கல்லாம் சொல்லணுமா இல்லைங்களா சல்லாசம் கட்டுக் கொடுத்த பண்பு அது இப்ப அது போல ஒரு தும்மிட்டார் இவங்க உடனே ஏறமோக்கு அல்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யட்டும் அருள் புரியட்டும் சொல்லி துவா செய்யறாங்க எங்க தொழுகையிலேயே இவங்க தொழுகைக்கு வெளியில இல்லை
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோட சஹாபாக்களோட சஃபுல நின்று நபிகளுக்கு பின்னால தொழுகையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சஹாபி தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்தரங்களின் நிகழ்வு தெரியாததுனால தும்மன ஒருத்தருக்கு பதில் சொல்றார், யரஹமுகல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யட்டும் அப்படின்னு துவா செய்யறாங்க. அப்ப அருகில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் அப்படி முறைக்கிறாங்க, அப்படி ஒரு மாதிரியா முறைக்கிறாங்க. தெரியுமா இல்லைங்களா, நம்ம கிட்ட நிக்கிறவங்க ஒரு மாதிரி இப்படி திரும்புறது, இப்படி திரும்புறது, அப்படி ஆடுறது, அசைவு எல்லாம் நமக்கு தெரியுமா இல்லைங்களா பக்கத்துல இருக்கும்போது. அப்ப அவங்க ஏதோ நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு விளங்கின உடனே தொழுகையில இருக்கும் போது இந்த சகாபி மீண்டும் பேசுறாங்க, என் தாய்க்கு ஏற்பட்ட கை சேதமே, ஏன் என்னாச்சு, ஏன் என்னை எல்லாம் முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு, மீண்டும் பேசுறாரு அந்த சகாபி. அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் தொடைய இப்படி தட்டி இஷாரா செய்யறாங்க, பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்துட்டு. சில நேரம் கோபத்துல சில கொந்தளிக்கும் போது என்ன செய்வான், அப்படி தோலை தள்ளி விடு 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 அப்படி மாதிரி முடிஞ்சு என்னங்கிறது அவருக்கு விளங்கல, தொலைகள்லாம் முடிஞ்சிச்சு. இவர் இடையில இப்படி எல்லாம் பேசி இருக்கிறார், தொழுக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்ப உள்ள காலகட்டத்தில் தொழுகை நடந்திருந்தா தொழுகு முடிச்ச உடனே நம்ம என்ன செய்வோம், ஆறாம என்ன அப்படி வச்சு இருக்க உடைய சலசல உடனே கூச்சல் குலகம் ஆகிடும். ஆனா பாருங்க, அல்லாஹ் சல்லல்லாஹு சொல்லும் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க, தொழுற இங்க வாங்க, சற்று முழுதும் ஆயத்தை இறங்கிச்சு, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது நீங்க வாய் மூடி அமைதியா நில்லுங்க, பேசாதீங்க அப்படின்னு ஆயத்தை இறங்கி இருக்குது. அதனால இனிமேல் தொழுகையில நீங்க சலாம் சொல்றதோ, தும்மனவுக்கு பதில் சொல்றதோ, அல்லது ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு பேசுறதோ, இந்த மாதிரி எந்த நிகழ்வுமே இனி நீங்க தொழுகையில செய்யாதீங்க அப்படின்னு அன்பா எனக்கு போதிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஆசிரியரை, இந்த மாதிரி பணிவா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சரை என்னுடைய வாழ்க்கையிலேயே நம்ம ஆக்கலங்கிறாங்க. அப்ப ரஹமத்துல்லாஹி அலைஹி இல்லைங்களா, இந்த அருள்படை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான பண்பை அந்த சஹாபாக்களுக்கு போதிச்சாங்க. இப்ப ஆசிரியர் பணி என்பது, இப்ப ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி எந்த அளவுக்கு மாணவர்கள்ட்ட நடக்கணும் அப்படிங்கிற போதனை முறையே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க சகோதரர்களே. அப்ப ரஹமத்துல்லாஹி அலைஹி என்கிற அந்த தன்மை இந்த சமூகத்துல உலக மக்கள் எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகமே அதை புறக்கணிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இதுதான் கவலைக்குரிய விஷயம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹும் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரசூல் பிறந்த இந்த மாதம் நாம் இதை கண்ணியப்படுத்துகின்ற போது, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகின்ற போது அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, சல்லிமும் என்னுடைய நபியின் மீது சலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு உங்கள் மீது 10 முறை நாம சலவாத்து சொல்றோம். அல்லாஹ்வுடைய ரசூலும் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிறப்புகளை முழுமையாக அடைந்து நம்முடைய குற்றக்குறைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாளை சுவர்க்கத்தில் இங்கே எப்படி எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோமோ அதே போல நம்முடைய குற்றக்குறைகள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அந்த ரஹமத்துல்லாஹி ஆலமீனுடைய துவாவை கொண்டு அந்த ரஹமத்துல்லாஹி ஆலமீனாக இந்த நபியவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நாமும் பின்பற்றி நம்முடைய மக்களையும் வழிநடத்தி நாளை அனைவரும் சுவர்க்கத்தில் ஒன்றாக இணைவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் ரஹ்மானா அனில்ஹம்துல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.